தேசத்தில் நம்ம ஊர் ஒரு வீடியோ அனுப்பி வைத்திருந்தேன். வீடியோ பார்த்துவிட்டு அபி தரையில் உருண்டு சிரித்த சிரிப்பும் ஆதிரா சூப்பர் தாத்தான்னு மெசேஜ் பண்ணதும் மறக்க முடியாது. அந்த அபி வீட்டு கொலுவுக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். கொலு ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க. கொலுவில் வைக்கிற பொம்மைக்கு கதை இருக்குமேன்னு நான் அபிகிட்ட கேட்டேன். கதையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, மேல் வரிசையில் கைலாசம் செட்டு, பரமசிவன் பார்வதி, நெக்ஸ்ட்டு அஷ்டலட்சுமி செட்டு, அடுத்து தசாவதாரம் செட்டு, அப்படித்தாங்க ஒவ்வொரு வரிசையும் என்றார் அபி. மேலும் கிருஷ்ணன் கோபிகை செட், புத்தர், தஞ்சாவூர் தம்பதி, கல்யாண மாப்பிள்ளை பெண், மேளக்கார செட், கல்யாண பெண் அம்மி மிதித்து அருந்ததி பார்க்க, ரொம்ப குட்டியாக ஒரு அம்மிக்கல் என ஒவ்வொரு வரிசை கொழு பொம்மையும் அசத்தல். வண்ணமய பல்பு ஒன்று சுற்றி சுற்றி வண்ணங்களை கொழு thank you.
அமிதாப் பச்சன் இந்திய திரையுலக வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு மகத்தான மனிதர். 77 வயதானாலும் 27 வயது துடிப்பான இளைஞனாய் வலம் வருபவர். இவரது துடிப்பை சோதித்து பார்க்கவோ என்னவோ கொரோனா இவரை தொற்றிக் கொண்டது. 3 வாரங்கள் இந்தியாவின் புதிய வான் வீரன் ரஃபேல் ஃப்ரெண்ட்ஸ் நவம்பர் 14 என்ன தினம் தெரியுமா? அதாவது நவம்பர் 14 கரெக்ட். நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே, குழந்தைகள் தினம். சரி, இன்னொரு கேள்வி. சைல்ட் அப்யூஸ் டே, குழந்தைகள் துஷ்பிரயோக தினம் என்னைக்கு தெரியுமா? தெரியலையா? நானே சொல்கிறேன். வருஷம் 365 நாளுமே சைல்டு அப்யூஸ் டே தான் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் அதுதான் உண்மை. வருஷம் சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடிட்டு வரோம், ஆனால் அதே வேளையில் தான் சிறுவர்களுக்கு எதிராக வன்முறை கொடுமையெல்லாம் பண்ணிகிட்டும் வரோம். இந்தியாவில் இது சர்வசாதாரணமாக நடக்குது. அது பற்றி தான் நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சைல்டு அப்யூஸ்னு சொன்னால் சிறுவர் சிறுமியரை தவறாக கையாளுதல், துன்புறுத்தல் அப்படிங்களாம். தேனீக்கள் மட்டும் இந்த மண்ணிலிருந்து மறைந்துவிட்டால் மனிதன் வாழ்வதற்கு 4 ஆண்டுகளுக்கு மேல் மிச்சம் இருக்காது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன வார்த்தைகள் இவை. தேனி உலகின் மிக சுவாரஸ்யமான நுணுக்கமான உயிரினம். அந்த தேனீக்களை பற்றி ஆச்சரியமான மற்றும் அதிர்ச்சியான விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். முதலில் ஆச்சரியம். குட்டியோண்டு சைஸில் இருக்கும் தேனி தான் உலகின் மிகச்சிறந்த மகரந்த சேர்க்கையாகும்.